ரோட்டுக்கடை நூடுல்ஸ் வீட்டிலே வந்து எப்படி நம்ம சூப்பராக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளைன் நூடுல்ஸ் பாக்கெட் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி அதில் பூண்டை வந்து சின்ன பீஸாக கட் பண்ணி நறுக்கி போட்டு, குட்டி குட்டி பீஸாக நறுக்கி நம்ம போட்டு இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இந்த மாதிரி நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணது ஒரு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அது கேரட், கோஸ், குடைமிளகாயை நம்ம நீல வாக்கில் நல்லா நறுக்கி போட்டு வதக்கணும். நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கலாம், இல்லை சின்ன பீஸாக நம்ம கேரட்டை கொஞ்சமும் நறுக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்புறம் மிளகு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகு பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் காய்கறிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சில்லி சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சாஸ் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு பாக்கெட்டுக்கு பிளைன் நூடுல்ஸ் பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த நூடுல்ஸை கொதிக்கிற தண்ணீரில் போட்டு முக்கால் பங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஓட்டத்தட்டில். அதுக்கு மேலே நம்ம குளிர்ந்த நீரை ஊற்றி பண்ணும்போது, இந்த மாதிரி பண்ணும்போது நூடுல்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கப்புறமா ஏற்கனவே வதக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அதில் இந்த நூடுல்ஸை போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும். நல்லா நம்ம மேலேயும் கீழேயும் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். சுவையான ரோட்டுக்கடை நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும்.